எடுக்குமாக்கதை இந்தமிழ்ச்செயுளாய் நடக்குமேன்மை நமக்கருள் செய்திட தடக்க ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கழீற்றை கருத்துளிறுத்துவாம் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை மனத்திலே பிரார்த்தித்து அருள் அறிந்த மணிவாசக பெருமானுடைய குருவருளுக்கு பாத்திரமாகி அவரை நெஞ்சத்தடத்திலே வரைத்து கொண்டு அவருடைய குருவருளை வேண்டி கெபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக அறம் சொல்லுகின்ற மணிவாசக பெருமானுடைய வாழ்க்கை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை எண்ணி மனம் நெகழ்கிறோம் சிவபெருமானுடைய திருவருள் முன்னிற்க மணிவாசகப்பெருமானுடைய அற்புதமான வாழ்க்கை சரிதத்தின் ஆரம்ப கட்டங்களிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் அரிமர்த்தன பாண்டியனுக்கு முன்னாலே சென்ற மணிவாசக பெருமான் தன்னுடைய அரசபணியை செவ்வனே நிறைவேற்றினேன் என்றும் ஆவணி மாத மூல நட்சத்திரத்திலே உனக்குரிய குதிரைகள் எல்லாம் இங்கே குறித்த தினத்திலே வந்து சேரும் என்றும் உறுதிமொழி வழங்கிய தன்மையிலே அரிமர்த்தன பாண்டியன் அவருக்குரிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் மிளவும் அளித்து அந்த ராசதானியிலே ராச மாளிகையிலே அரசியல் பேசி அதற்கு பின்னாலே அவரை தன்னுடைய இல்லத்திற்கு ஏகவிட்ட அதாவது போகவிட்ட அந்த காட்சியை நேற்றைய தினம் எடுத்துரைத்தேன் அற்புதமான அந்த காட்சிக்கு பிற்பாடு தம் பெருமனையில் சென்று தாபதர் வைக பின்னர் நம்பரி சமூக நாள் இரண்டு என்னும் முன்னர் வெம்படை சுட்டம் நீங்கி உளி விரிந்த நேமி அம்புவிக்கரசன் தன் முன் அமைச்சரில் ஒருவன் சென்று தம் பெருமனையில் சென்று தாபதர் வைக பின்னர் தன்னுடைய இல்லத்திற்கு போக வேண்டும் என்று அரிமர்த்தன பாண்டியனாலே கட்டளையிடப்பட்ட பின்னர் அந்த அனுமதி பெற்று அவனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு மணிவாசக பெருமான் சென்ற பிற்பாடு நம் பரி சமூகமெய்தும் நாள் இரண்டென்னு முன்னர் தமது குதிரை கூட்டங்களெல்லாம் வருமென்று அடிகள் மன்னனுக்கு எடுத்து கூறினாரே ஆவணி மூல நற்றினத்தை அந்த தினத்திற்கு இரண்டு தினம் முன்பதாக விரிந்த நேமி அம்புவிக்கரசன் பரந்த சமுத்திரம் சூழ்ந்த பூமிக்கு அரசனாக அமைந்திருக்கிற அந்த பாண்டிய மன்னன் வெம்படை சுற்றம் நீங்கி இருந்துளி படைபரிவாரங்களை எல்லாம் தவிர்த்து ஏகாந்தமான ஒரு இடத்திலே இருக்கிற காலத்திலே அமைச்சரில் ஒருவன் முன் சென்று அப்படி தனிமையாக அவன் இருக்கிற இடத்திற்கு ஒரு அமைச்சன் செல்லுகிறான் தனிமையாகச் செல்லுகிறான் அதற்கு பின்னாலே போற்றியம் பொருணை நாட போற்றி என்று இறஞ்சி கூறும் மாற்றமுண்டொன்று நின் பேர் புனைந்துள வரிசை பெற்றோர் சாற்றரும் துரகம் கொள்ள நேரியன் தலத்தில் சார்ந்து அடியார் கையில் நின் பொருள் யாவுமீந்தார் அப்படி தனிமையிலே இருக்கின்ற அரிமர்த்தன பாண்டியனிடம் சென்ற அமைச்சர் ஒருவன் அவனை பார்த்து கூறத் தொடங்குகிறான் போற்றியம் பொருணை நாட போற்றி என்று இறைஞ்சி தாமிரபரணி பிரபாகித்து பாய்கின்ற நாட்டையுடைய எங்கள் மன்னனே போற்றி போற்றி என்று வணங்குகிறான் இந்த மந்திரி அவ்வாறெல்லாம் வணங்கிவிட்டு கூறும் மாற்றமொன்று உண்டு அன்னவா குதிரை வாங்கி ஆவணி தினத்திலே இங்கே வருமென்று மணிவாசக பெருமான் சொன்னாரே அந்த கைங்கரியத்திலே ஒரு மாற்றம் இருக்கிறதை யாங்கள் அறிகிறோம் என்கிறார் யாம் விண்ணப்பம் செய்யத்தகும் ஒன்று உளது அதை நீ கேட்க வேண்டும் என்று பாண்டிய மன்னனுக்கு மந்திரியானவன் கூறத் தலைப்படுகிறான் நின் பேர் புனைந்துள வரிசை பெற்றோர் தென்னவன் பிரம்மராயன் என்று உன்னாலே சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டு மதிப்பைப் மதிப்பை பெற்ற முதல் மந்திரியாக இருக்கிற மணிவாசகர் சாற்றரும் துரகம் கொள்ள நேரியன் தலத்தில் சார்ந்து சொல்லுதற்கரிய குதிரைகளையெல்லாம் கொள்ளும் பொருட்டாக வாங்கும் பொருட்டாக சோழ தேசத்தை அடைந்து நீட்டின நடிகார் கையில் நின்பொருள் யாவும் ஈந்தார் விபூதியை அணிந்த சிவனடியார்கள் கையிலே உன்னுடைய குதிரை வாங்குவதற்காக கொண்டு போன எல்லாம் கொடுத்து விட்டாரே என்று மன்னனுக்கு இந்த செய்தியை சங்கதியை ஆரம்பிக்கிறான் அதற்கு பின்னாலே நின் பெரும் தூதரகி எழுதும் நின்லை காட்டும் பின்பு வந்து உனது சீற்றமொழித்தூ உயிர் பிழைக்க எண்ணி அன்பினர் போல நின் முன் குறுகி ஆவணி மூலத்தில் நண்பரித்திரள் இங்கு எய்தும் நான் உனக்கு அளிப்பன் என்றார் நின் பெரும் தூதரகி எழுதும் நூலை காட்டும் பின்பு மன்னவா உன்னுடைய தூதுவர்களெல்லாம் சென்று நீ எழுதிய ஓலையை அவருடைய கரத்திலே கொடுத்து அதை காட்டிய பிற்பாடு வந்து உனது சீற்றம் ஒழித்து உயிர் பிழைக்க எண்ணி இந்த மதுரை மாநகரத்திலே வந்து உன்னுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்று கருதித்தான் அன்பினர் போல நின்புன் நின்முன் குறுகி உன்னிடத்திலே மகோன்னதமான அன்பை கொண்டவர் போல பாசாங்கு செய்து உனக்கு முன்னாலே கூனி குறுகி நின்று நடித்து ஆவணி மூலத்தில் நண்பறி திரள் இங்கெய்தும் ஆவணி மாத மூல நட்சத்திரத்திலே அந்த சுபதினத்திலே குதிரைகள் வந்து சேரும் என்று பொய்யான வாக்குறுதியையும் உனக்கு தந்து நான் உனக்கு அளிப்பன் என்றார் நானே அவற்றை உனக்கு தருவேன் என்று உறுதி கூறுகிறாரே மணிவாசக பெருமான் இந்த எல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதை நீ தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்லுவது போல அந்த மந்திரி அங்கே அரிமர்த்தன பாண்டியனுக்கு இந்த செய்திகளை எல்லாம் எடுத்துரைக்க தலைப்படுகிற காட்சியை கடவுள் மாமுனிவர் அற்புதமாக தருகிறார் அதற்கு பின்னாலே மற்றவர் மொழிந்த எல்லாம் பொய்யுரை மன்ன என்ன சொற்றமிழ் வைகை நாடன் தூதரை சுழித்து நோக்கி அற்றமில் கருதி வல்லார் அருட்பெரும் துறையிலேரி உற்றவும் பரிகள் உண்டேல் ஒல்லை வந்து உரை மின்ன்றா மன்னா மற்றவர் மொழிந்த எல்லாம் பொய்யுரை என்ன மன்னவா முதல் மந்திரியாகிய திருவாதபுரடிகள் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் பொய்யுரை வார்த்தைகள் என்பதை நீ அறிந்து கொள் என்று இந்த மந்திரி கூறத்தலைப்படுகிறான் சொற்றமிழ் வைகை நாடன் தூதரை சுழித்து நோக்கி மதுரை மாநகரத்திலே சங்கம் வைத்து தமிழ் அதாவது முத்தமிழ் சங்கத்தினாலே செந்தமிழ் மொழியோடு வைகை நதி பெருகும் உடைய பாண்டிய மன்னன் தனக்கு அருகிலே நின்று இந்த எல்லாம் கூறத்தலைப்படுகின்ற தூதுவனை கோபத்தோடு நோக்குகிறான் அற்றமிழ் கருதி வல்லார் இது நிர்வாண தீட்சை பெற்று சிவாகமங்களை கேட்டு சிந்தித்து தெளிந்த குற்றமற்ற வேதங்களிலே மகா பாண்டித்தியத்தையுடைய பெரியோர்கள் வாழுகிற திருப்பெருந்துறைக்கு நீவீர் சென்று உற்றவம் வரிகள் உண்டேல் ஒல்லை வந்து உரைமி நன்றான் நல்ல வேதத்தையுடைய குதிரைகளெல்லாம் இருக்கின்றனவா என்று விரைவாக பார்த்துவிட்டு வந்து நமக்கு அறிவியுங்கள் அதைத்தான் நான் நம்புவேன் என்று தோனிப்பட அரிமர்த்தன பாண்டியன் அந்த தூதுவனுக்கு கட்டளை பணிக்கிற காட்சியை இந்த பாடல் எடுத்துரைக்கிறது அதற்கு பின்னாலே என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் சொல்வேன் என்று கூறி எல்லோரும் இன்புற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்